நாடாளுமன்ற மக்களவையில் இன்று பார்வையாளர் மாடத்தில் இருந்த இருவர் அத்துமீறி அவைக்குள் குதித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இருக்கைகள் மீது தாவிச் சென்று வண்ண புகை வெளியேற்றும் சர்ச்சைக்குரிய பொருளை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து மக்களவைக்குள் இளம்பெண் உள்பட இருவரையும் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் இருவரையும் தில்லி காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மக்களவையில் மர்ம நபர்கள் அத்துமீறல் பரபரப்புக்கு பின்னர் மக்களவை மீண்டும் கூடியது. மக்களவை உள்ளே நுழைந்த இருவரும் வெளியே இருவரும் பிடிபட்ட விவகாரத்தில் தீவிர விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவைக்குள் எழுந்த புகையால் எந்த பாதிப்பும் இல்லை என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். பாதுகாப்பு மீறல் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கள் தனியாக கூட்டம் நடத்தி பெறப்படும் எனவும் அறிவித்தார். 2001 நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த உயிர் தியாகம் செய்த 9 பேரின் புகைப்படங்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி உள்ளிட்டோரும் உயிரிழந்த தியாகிகளின் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மேக் இன் இந்தியா திட்டத்தை உலக அளவில் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற 27வது உலக முதலீடுகள் சார்ந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய அவர், தொழில்துறையில் உலக அளவில் இந்தியா சிறப்பான இடத்தை பெற முனைப்பு காட்டி வருவதாகவும், அதேவேளையில் உள்ளூர் உற்பத்திக்கு குரல் கொடுக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் உள்ளூர் உற்பத்திகளை உலக அளவில் சந்தைப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். மக்களவையில் பாதுகாப்பு சர்ச்சை தொடர்பான விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மேலவையில் கேள்வி எழுப்பினார். அவையை ஒத்திவைப்பதுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு மேலவையின் பாஜக அவைத் தலைவர் பியூஷ் கோயல் பதிலளித்து பேசுகையில், மூத்த தலைவர்களை கொண்ட மேலவையானது இந்தியாவின் பாதுகாப்பு பலம் மிக்கது என்று வெளி உலகிற்கு பறைசாற்ற வேண்டுமே தவிர காங்கிரஸ் இந்த சம்பவத்தை அரசியலாக்க முயற்சிப்பது நாட்டுக்கு நல்லதல்ல என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற பாதுகாப்பு சர்ச்சை சம்பவத்துக்கு தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாடாளுமன்றத்தில் நடந்த அத்துமீறல் நமது ஜனநாயக விழுமியங்களை அவமதிக்கும் செயல் என்றும், நமது ஜனநாயக கோவிலின் பாதுகாப்பில் சமரசம் செய்ய முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார், அவர்கள் எப்படி உள்ளே நுழைந்தார்கள், அவர்களின் நோக்கங்கள் என்ன என்பதை கண்டறிய அவசர விசாரணை மிகவும் அவசியம் எனவும், நடவடிக்கை விரைவாகவும் கடுமையாகவும் இருக்க வேண்டும் என்றும் தனது பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படாத விவகாரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சரை அழைத்து பேசி தீர்வு காண ஆளுநர் தரப்புக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதையடுத்து நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இடுபொருட்களின் விலை உயர்வை ஈடு செய்திடவும் ஆவினுக்கு பால் வரத்தை அதிகப்படுத்தவும் லிட்டருக்கு 3 ரூபாய் ஊக்கத்தொகையாக வருகிற 18ஆம் தேதி முதல் வழங்கிட உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் பசும்பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 35 ரூபாயிலிருந்து 38 ரூபாயாகவும், எருமைப்பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயிலிருந்து 47 ரூபாயாகவும் உயரும் என்றும், இதன் மூலம் சுமார் 400,000 பால் உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நசரேத்பேட் யமுனாநகர் பகுதியில் நெய்வேலியிலிருந்து ராட்சத மிதக்கும் மின் மோட்டார் வரவழைக்கப்பட்டு நிமிடத்திற்கு 400,000 லிட்டர் மழைநீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும், மழைநீர் வெளியேற்றும் பணியானது இன்றுடன் நிறைவடையும் என்றும் அரசு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இப்பகுதியில் படகு மூலம் மக்களுக்கு அடிப்படை தேவைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும், பொது சுகாதாரத்துறையின் மூலம் தினந்தோறும் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மதுரை தெப்பக்குளம் காமராஜன் தெருவைச் சேர்ந்த சே ஜெயந்தி என்பவர் நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார். இதையடுத்து உடல் உறுப்பு தானம் செய்ய அவரது குடும்பத்தினர் முன் வந்தனர். அரசு அறிவிப்பின்படி அவரது தியாகத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் உடல் தானம் அளிக்கப்பட்ட ஜெயந்தியின் உடலுக்கு தமிழக அரசின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். கடந்த 2001 நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றதன் நினைவு தினமான இதே நாளில் நாடாளுமன்றத்தில் வண்ணத்தை உமிழும் மர்ம பொருளுடன் இருவர் அத்துமீறிய சம்பவம் வேதனைக்குரியது என
அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய இறையாண்மைக்கு சவால் விடும் இத்தகைய சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடுகளை உடனடியாக வலிமைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மிக்ஜான் புயல் மழையின் போது பெருங்காலத்தூர் பகுதியில் வெள்ளத்தில் முதலை ஒன்று தென்பட்டது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பீதியடைந்தனர். இந்நிலையில் பெருங்காலத்தூரை அடுத்த ஆலம்பாக்கம் பகுதியில் சாலையோரத்தில் முதலை ஒன்று தென்படுவதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் விரைந்து சென்று போராடி அந்த முதலையை பிடித்தனர். குஜராத் மாநிலம் விசாவதார் தொகுதியின் ஆம் ஆத்மி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பூபேந்திர பயானி இன்று காலை திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா அபரிமித வளர்ச்சியை பெற்றுள்ளதாகவும் அவரது தலைமையின் கீழ் மக்களுக்கு சேவை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் ஈடுபாடு கொண்ட தன்னை போன்ற தேசியவாதிக்கு ஆம் ஆத்மி கட்சியில் பொருத்தமான இடம் கிடைக்கவில்லை என்பதால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சபரிமலையில் பயணிகள் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் விளக்கம் அளித்துள்ளார். சபரிமலையில் டிசம்பர் 4 முதலே பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் குவிந்ததே தற்போது நிலவும் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என தெரிவித்துள்ள அவர், தினசரி பக்தர்களின் எண்ணிக்கையை 90,000 to 80,000 குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பக்தர்கள் கூட்டத்தை சரியான முறையில் ஒருங்கிணைத்து கையாளுமாறு அதிகாரிகளையும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருகிற 23 வைகுண்ட ஏகாதசியையொட்டி வைகுண்ட வாயில் திறக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 10 பக்தர்கள் பரமபத வாசல் வழியாக சென்று ஏழுமலையானை தரிசிக்க உள்ளனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அத்தியாயன உற்சவம் தொடங்கியுள்ளது. வருகிற ஜனவரி 5 வரை 25 இந்த உற்சவம் நடைபெற உள்ளது. இதையொட்டி தினமும் 1,000,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நேற்று ஒரே நாளில் 3,15,00,000 காணிக்கையாக கிடைத்துள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஹமாஸுக்கு எதிராக காசாவில் நடக்கும் போரை இஸ்ரேல் கைவிட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் கடவுளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்று துருக்கி நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன் பிக்மேஸ் மாரடைப்பு ஏற்பட்டு சரிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனடியாக அங்கு சென்று அவசர உதவியாளர்கள் அவருக்கு முதலுதவி அளித்தனர். தற்போது பிக்மேஸ் அங்காராவில் உள்ள பில்கென் சிட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பிக்மேஸ் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள லோகமானிய திலக் ரயில் நிலையத்தில் இன்று பிற்பகல் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. முதலாவது பிளாட்பாரத்தின் ஒரு பகுதியில் பற்றிய தீ மளமளவென மற்ற பகுதிகளுக்கும் பரவியதால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. அங்கு நின்றிருந்த பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்ததும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பயணிகள் அனைவரையும் பத்திரமாக வெளியேற்றினர். பின்னர் 30 மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் சோட்டாடோங்கர் பகுதியில் உள்ள கனிம சுரங்கத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் மீது நக்சலைட்டுகள் இன்று திடீர் தாக்குதல் நடத்தினர். மேலும் அப்பகுதியில் பதுக்கி வைத்திருந்த கண்ணி வெடிகளை நக்சலைட்டுகள் வெடிக்கச் செய்தனர். பாதுகாப்பு படையினர் மீது நக்சலைட்டுகள் சரமாரியாக துப்பாக்கிச் சூடும் நடத்தினர். இந்த மோதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த கமலேஷ் சாஹூ என்ற வீரர் உயிரிழந்தார். மேலும் வினய்குமார் சாஹூ என்ற வீரர் படுகாயமடைந்தார். தாக்குதல் நடத்திய நக்சலைட்டுகளை பாதுகாப்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சத்தீஸ்கரில் மகாதேவ் எனும் சூதாட்ட செயலி மூலம் 5,000 அளவுக்கு மோசடி நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. 417 அளவில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையில் முடக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகாதேவ் ஆன்லைன் சூதாட்ட செயலியின் உரிமையாளர்களில் ஒருவரான ரவி உப்பல் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார். விரைவில் அவரை இந்தியாவுக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். ஹரியானா மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராம் பிரகாஷ் உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. இவர் 2007 முதல் 2014 வரை மாநிலங்களவை உறுப்பினராக செயல்பட்டுள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக குருக்ஷேத்திரம் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே உடனடி போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என ஐநா பொதுசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது. ஐநா பொதுசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பொதுமக்களை காப்பாற்றும் வகையிலும் சட்டப்பூர்வமான மனிதநேயத்துடன் கூடிய கடமைகளை நிறைவேற்றும் வகையிலும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு இந்தியா உட்பட 153 நாடுகள் ஆதரவு தெரிவித்தன.
கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 19 தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.